ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிருஷ்ணகிரி பொண்ணு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம 2 week வெயிட் லாஸ் சேலஞ்சில் day 4 வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்க போகிறோம், நம்மளோட வெயிட்டு எந்தளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் மார்னிங் எந்திரிச்சு எப்போ போல் வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்க ஆரம்பித்தாச்சு. வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து இஞ்சி, சீரகம், பட்டை இது மூணு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து குடிக்கிறது தான் வெயிட் லாஸ் ட்ரிங்க். நல்லா சூப்பரான ரிசல்ட் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து ஒரு ப்ராப்பராக நல்லா உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க. அண்ட் உங்களால் எந்த அளவுக்கு சூடு குடிக்க முடியுமோ அந்தளவுக்கு சூடு குடிங்க. ஏன்னா வந்து இது நம்ம குடிக்கிறதுனால நம்மளோட உள் உறுப்புகள் மொத்தமாக வந்து நல்லா க்ளீனாகவும், அண்ட் வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தாலுமே இது நல்லா கிளியராகவும். நீங்கள் டயட்டு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஜஸ்ட் இந்த ட்ரிங்க்கை மட்டும்போது ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் நல்ல சேஞ்சஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. மார்னிங் வந்து ஒரு 5:30 அந்த மாதிரி நான் எழுந்துருவேன். எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறது இதுவாக தான் இருக்கும். என்னால் வந்து எந்த அளவுக்கு குடிக்க முடியும் ஒரு 200 ml 300 ml வரைக்கும் கூட நான் எடுத்துப்பேன். ஸோ அப்படியே உட்காந்து பொறுமையாக அதை வந்து சிப் பண்ணி நான் குடிப்பேன். குடித்து முடித்ததுக்கப்புறம் எப்பவும் போல் வீட்டில் போர்டிகோலே நான் வந்து 8 walk பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சேர் வந்து ஒரு மெஷர்மெண்ட்காக தான் நான் வச்சுருக்கேன். இது இல்லைனாலும் இது இல்லாமே உங்களால் நடக்க முடியும் அப்படின்னா தாராளமாக அந்த சேர் இல்லாமே நீங்கள் நடக்கலாம். நான் அந்த டைல்ஸை வந்து மெஷர் பண்ணிக்கிட்டு அப்படி நடக்கிறேன். ஒரு 1 week வரைக்கும் தான் அந்த மாதிரி நடப்பேன். அப்புறம் அந்த சேரை நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நான் நடக்க ஆரம்பிச்சிடுவேன். கரெக்டாக ஒரு 8 அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பராக வரும் அப்படிங்கிறதுக்காக இப்படி எடுத்திருக்கேன். 8 walk நடக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் நமக்கு தெரியுது. நம்மளோட சைடு ஃபேட்டு கூட வந்து அதனால் நல்லா ரிடியூஸ் ஆகுது. நான் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் வந்து நம்ம டயட்டு இருக்கும் பொழுது நிறைய தண்ணி குடிக்கணும். நீங்கள் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் நல்லா பாடி வந்து டீடாக்ஸ் ஆகும். அண்ட் உங்களோட ஸ்கின்னும் வந்து நல்லா க்ளோவிங்காகவே நல்லா இருக்கும். நம்ம டயட் இருக்கும்போது ஒழுங்காக தண்ணி குடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டார்க் சர்க்கிள் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ வந்து நான் மார்னிங்கே பார்த்திங்கன்னா நான் அந்த வெயிட் லாஸ்டிங் குடித்து முடிச்சுட்டு நடந்து வரத்துக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் தண்ணி அளவு நான் குடிச்சிருவேன். ஒட்டுக்கா உங்களால் வந்து கடகடன்னு தண்ணி குடிக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ குடிங்க. ஏன்னா நிறைய பேர், எனக்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் என்னால் நிறைய தண்ணியே குடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து குளிர் டைம், ஸோ அது மாதிரி இருக்கும். நம்ம நடக்கும்பொழுது நமக்கு கரெக்டாகவே வேர்க்க ஆரம்பிச்சிடும், நம்ம குளிர் கொஞ்சம் குறைஞ்சிரும். பட் அந்த பனி இறங்குறதுனால எனக்கு தலைவலி வரும் அப்படிங்கிறதுனால தான் நான் வெளியில் வாக்கிங் போகாமல் இருக்கேன். அண்ட் டெரஸ்லேயும் வாக்கிங் போகாமல் இருக்கேன். வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி போர்ட்டிகோக்குள்ளே வாக்கிங் போயிட்டுருக்கேன். இல்லைனா வீட்டுக்குள்ளே உங்களால் வாக்கிங் போக முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன 8 walk வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எடுத்துக்கோங்க. இது எதுவுமே பண்ணலை, யோகா பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யோகா பண்ணலாம். யோகா பண்ணிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். வேந்தனும் வந்து மார்னிங்கே ட்ரிங்க் எடுத்துட்டு ஜிம்முக்கு போயிட்டான். ஜிம்மில் போயிட்டு தான் ஒரு சில ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்ருக்கான். இந்த ஜிம்மில் வந்து நிறைய வீடியோஸ் எடுக்க அலோடு கிடையாது. ஸோ அவங்களோட கோச் இது சொல்லித்தர மாதிரி அவன் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணிக்கிட்டு வரான். அவனுக்குமே வந்து என்னோடய பெல்லி குறையணும், நான் ஆர்ம்ஸை டைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அவனால் முடிஞ்ச அளவு அவனும் வந்து ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். அண்ட் இன்னைக்கு வெயிட் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். வெயிட்டு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல, ஏறி நின்று பார்ப்போம். ஏன்னா வந்து நேற்று வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தது, இன்றைக்கி எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியல. ஓகே, வெயிட் வந்து குறைஞ்சிருக்கு. நேற்று வந்து 53.17 நினைக்கிறேன் அவ்வளோ வெயிட் இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல. பட் வந்து இது கரெக்டான இதுவா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஹார்மோன் பேலன்ஸ் டைமில் வந்து இந்த மாதிரி திடீர்னு குறைஞ்சி காமிக்கும், திடீர்னு இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த ஒரு 4-5 days அப்புறம் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் தான் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் டெய்லி வெயிட் செக் பண்ணும்பொழுது நமக்கு இந்த மாதிரி வேரியேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் டயட்டை மட்டும் விடாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது அண்ட் ஃபைனல் டேயில் வந்து நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த 53 அப்படிங்கிறது வந்து நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். இந்த சைடில் வரந்து இந்த 500 உள்ளே வரும்போது 530 அப்படின்னு வச்சு 550 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பக்கம் பொழுது இந்த 100 g 200 g அப்படிங்கிறது வந்து வேரியேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் வேந்தனுக்கும் வந்து வெயிட் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே வந்து ஒர்க் அவுட் பண்ணி மேலெலாம் ஈரமாக வந்திருக்கான். சரி எவ்வளோ வெயிட் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேந்தனும் பார்த்துட்ருந்தோம். வேந்தனோட வெயிட் வந்து இன்றைக்கி நல்லாவே குறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது சூப்பராக குறைஞ்சிருக்கு, 83 400 g வந்துட்டான். பட் இந்த வெயிட்டை டெய்லியும் செக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சம்டைம்ஸ் நாங்கள் மறந்து கூட போயிடுறோம். ஏன்னா வந்து ப்ராப்பராக எங்களோட ஒர்க்கை நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம், திடீர்னு வந்து வெயிட் செக் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது.
இது எந்த ஃபுட்டும் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்னிங்கில் எம்டி ஸ்டொமக்லேயே நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து நீங்கள் வெயிட் எடுத்தீங்கன்னா உங்களோட வெயிட் வந்து கரெக்டாக தெரியும். அந்த டைமில் வெயிட் எடுக்கிறது தான் சரியான வெயிட்டும் கூட. அண்ட் மார்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 முட்டை அளவு எடுத்துக்கிட்டேங்க. நான் 2 முட்டை அளவு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ போதுமா இருக்கோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. 3 தான் எடுத்துக்கணும், 2 தான் எடுத்துக்கணும் இல்லை. சில பேர் நல்லா சாப்பிட்ற ஆளுங்க இருக்காங்க, ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா 4 முட்டை 5 முட்டை அளவு கூட எடுத்துக்கலாம். பட் இதில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்கு இல்லாட தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அது மட்டும்தான் நான் சட்னிக்குமே அந்த தேங்காய் எண்ணெயில் தான் தாளித்தேன். ஸோ வந்து இது கூட சைட் டிஷ்ஷாக வந்து சட்னி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சமான சைட் டிஷ்ஷாக நீங்கள் எடுத்துக்கலாம். பட் என்ன உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சைட் டிஷ் எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்பொழுது நம்ம கார்போஹைட்ரேட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போதே நம்மளோட வெயிட் கண்டிப்பாக லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கும் லஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுரக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி நான் ஸ்நாக்ஸாக எதுவுமே எடுக்கல, எனக்கு பசிக்கவே இல்லை, அதுதான் உண்மை. தண்ணி மட்டும் ஃபுல்லாக நான் குடிச்சிக்கிட்டே இருந்தேன். தண்ணிக்குள்ளார நான் வந்து 2 நெல்லிக்காய் கட் பண்ணி போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த தண்ணி தான் நான் வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு இருந்தேன். சுரக்காய் பொரியலும் தயிரும் எடுத்துக்கிட்டேன் நான். வேந்தனும் அதான் எடுத்துக்கிட்டேன், நானும் அதான் எடுத்துக்கிட்டேன். சம பசியில் வந்தேன், கரெக்டான டைமுக்கு பசிக்குது. ஸோ வந்து நான் வந்து வந்த உடனே நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அது சாப்பிடும் பொழுதே ஃபில்லிங்காக இருந்தது. அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கடைக்கு போயிட்டேன். ஈவினிங் வந்து டீ எடுத்துக்கிட்டேன் வேந்தன். இந்த டீ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 7:00 இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி ஏதாவது சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரேவிங்ஸ் வந்துருச்சு. ஸோ டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டீ எடுத்துக்கிட்டேங்க. பட்டர் டீ தான் எடுத்துக்கிட்டேங்க. இதில் எந்த சுகரும் ஆட் பண்ணலை, நாட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை. வந்து பட்டர் டீ மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். நான் கிச்சனில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது வேந்தன் வந்து எங்கூட உட்காந்துட்டு, அம்மா எனக்கு ஏதாவது பண்ணி கொடுமா, அம்மா எனக்கு ஏதாவது பண்ணி கொடுமா, நான் அந்த செல்ஃபில் உட்காந்து இது பண்ணிட்டு இருந்தான். சரி ஓகே, அப்பாவுக்கு தான் டீ போடுறேன்னா சரி எனக்கும் நீங்கள் டீ கொடுங்க, எனக்கு பட்டர் டீயே கொடுங்கன்னு சொல்லி டீ குடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் எதுவுமே சாப்பிடவே இல்லை, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். நானுமே எதுவுமே எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் டீ குடிக்கும் போதே கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுச்சு, ஸோ எதுவுமே எடுத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்பவும் போல் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துகிட்டு நான் படுத்துகிட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஃபைனலாக நான் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன். எங்களோட டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்கும் கமெண்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணால் ரொம்பவுமே மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்காக நான் வீடியோ ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி மேலே ஆளுங்கிற பட்டனை ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.